ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிஷன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஊருக்கு எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து போடலாம் நீங்கள் ரெஸ்டில் விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நம்ம டக்குன்னு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம கிளம்பிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேண்டேங்க அது இல்லாமல் இந்த ஹேடை வந்து போடும்போது உங்களுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா முடி வந்து நிரந்தரமாக கருப்பாகவும் மாறும் ரொம்ப ப்ராடக்ட்டும் இல்லைங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக கருப்பாக வந்து மாறிடுங்க இப்போ வேக வேகமாக கிளம்பி போகும்போது நம்ம முடி வெள்ளையாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த சமயத்தில் இந்த ஹேடே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி பார்த்தாச்சுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிச்சு எப்பயுமே நான் ஒரு ஹேட்டை போடும்போது அதோடய ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு தாங்க போடுவேன் இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க நீங்கள் வீட்டில் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேட்டை செய்ய நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுடர் போடலாம் நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டீ பவுடர் போட்டால் போதுங்க எப்போவுமே வந்து சில பேர் ஏன் வந்து நீங்கள் டீ பவுட்ரு போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க காஃபி பவுடர் யூஸ் பண்ண மாட்றீங்கிறீங்க டீ பவுடரில் இருக்கிற அந்த கலர் வந்து நல்லா நமக்கு வந்து தலையில் வந்து அப்ளை ஆகிக்கும் அதனால தான் நம்ம முக்கியமாக வந்து மருதாணி பொடி யூஸ் பண்ணும்போது நீங்கள் டீ பவுட்ரு போட்டால் மட்டும்தாங்க நல்ல கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் காஃபி அந்த அளவுக்கு கலர் வந்து வராது அதனால தான் நான் டீ பவுட்ரை வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அதை அப்படியே நம்ம வண்டி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து டிகாஷன் வந்து டீ டிகேஷன் வந்து இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் இந்த டீ பவுட்ரு கொதிச்சிட்ருக்கும் போதே கேரட் வந்து ஒரு கால் கப்பு வர மாதிரி அதாவது சின்ன கேரட் ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க அதையும் வந்து இந்த டீ பவுடரோட நீங்கள் கலந்து விட்ருங்க இப்போ இந்த கேரட்டில் இருக்க சாரும் இந்த டீ பவுடரில் இருக்க கலரும் சேரும்போதும் நல்ல வந்து ஒரு கரும் ரெட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலையில் வந்து அப்ளை ஆகிக்கும் பொதுவாக வந்து நம்ம கெமிக்கல் டை பக்கம் போகாமல் நேச்சுரல் டை தான் நம்ம யூஸ் நான் சொல்லும்போதும் இந்த மாதிரி வந்து கலரிங் கிடைக்க நம்ம இயற்கையான பொருளை வச்சு எப்படி வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து விட்டால் போதுங்க இப்போ அரை நம்ம அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினா பாருங்கள் கால் டம்ளர் ஆகிடுச்சு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு வடிகட்டுற ஜல்லடையில் எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் து காட்டன் துணி வச்சு நீங்கள் எடுத்து அதனுடைய சாறு மட்டும் நமக்கு போதுங்க நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு நான் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ வந்து நம்ம கிடச்சிருக்கு நம்ம அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் ஆனால் வந்து உங்களுக்கு கால் டம்ளராக வந்து கெடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம மிக்சட் பவுடர்லாம் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ டக்குன்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஊருக்கோ போகணும் அப்படிங்கும்போது இந்த ஹேடை வந்து நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது ஹென்னா பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் மருதாணி பவுடர் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மருதாணி பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அவுரி இலை பவுடரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பொருள் தாங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி பவுடரை வந்து இரும்பு கடையில் எடுத்து நல்லா கலக்கி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து சடனாக வந்து போடுற ஒரு ஹேர்ட்ரை அதனால் நீங்கள் எந்த ஒரு பவுல்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டூப்ளிகேட் வாங்கும்போது போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக கிடைக்கும் இப்போ நல்லா பாருங்கள் ரெடி ஆகிருச்சு இந்த மிக்ஸரில் தான் நம்ம அவுரியலி பவுட்ரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அவுரியலை பவு பவுடருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து அதிகமாக ஆகுங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் இப்போ பார்க்க இலை பவுடர் வந்து நான் இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் கலக்கணும் அதே மாதிரி அதே ஈக்குவலாக வந்து அவரியலை பவுடர் நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் கலக்கிக்கலாம் எப்போவுமே வந்து அவுரிய இலை பவுடரில் வந்து கலக்கின உடனே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அவுரியலை பவுடர் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் அந்த கலரும் இப்போ நம்ம டேடி கேஷன் கலர் அண்டு மருதாணி இது மூணுமே சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரும் ப்ரௌனாக கெடைச்சி அதை நீங்கள் அப்ளை பண்ணி ரெண்டு நாள்லேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முடி வந்து நல்லா வந்து கருமையாகுங்க இதை வந்து நீங்கள் அஞ்சு வாரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல முடி கருப்பாகவும் இருக்கும் முடி வந்து கொட்டவும் கொட்டாது ஏன்னா எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் அதனால் நம்ம தைரியமாக தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் சட்டுன்னு போட்டுட்டு வேகமாக நம்ம கிளம்பி போகிறதுக்கான ஒரு ஆடையை தாங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மிக்ஸோட நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஏழு ட்ராப் மட்டும் நம்ம வீட்டுக்கலாங்க ஏ ஆலோவேரா ஜெல் நம்ம வேடுறோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கணும் அதுக்காக தான் நம்ம நம்ம இந்த மிக்ஸர்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அது கீழே வந்து உதிர்ந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று லெமன் சாறு சேர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆலோவிற ஜெல் இந்த மாதிரி சேர்த்தாதாங்க வந்து தலையில் நல்லா வந்து அப்ளை ஆகி இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு டை வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும் தெரியும் நல்லாவே கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹேட்டை தாங்க நீங்கள் வந்து ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தலை முழுசும் வந்து உச்சந்தலையிலேருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டையாட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை நம்ம வெளியூர் போகணுங்கும் போது மைல்டு ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் சட்டுன்னு வந்து நம்ம ஒரு டை வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு இல்லாமல் குளி குளிச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்ப் போட்டிங்கன்னா நல்லா வந்து ரொம்ப குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எப்போவுமே வந்து ஒரு டை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தலையில் கெமிக்கல் டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க டக்குனு இதை போது உங்களுக்கு மூணு மாதம் ஆகும் உங்களுக்கு வந்து முடி வந்து கருமையாகவே நிற்கிறதுக்கு மூணு மாதம் ஆகுங்க இதே வந்து இப்போ வந்து நீங்கள் டையே யூஸ் பண்ண ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை போடும்போது உங்களுக்கு ரெண்டு தடவையிலே வந்து முடி நல்ல பிளாக்காக வந்து உங்களுக்கு மாறுறது தெரியும் அது தாங்க டிஃப்ரெண்ட்டு இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் நல்லா தலையை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் வந்து நீங்கள் தலையை உணர்த்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முடி ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் எப்பவுமே வந்து முடியும் கொட்டாதுங்க நிஜமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ